ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் இளவரசி. நான் திருச்சியிலேருந்து இணைந்த கையில் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து பேசுகிறேன். நான் இங்கே வந்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணி 3 மந்த்ஸ் ஆகுது. இங்கே எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா நடத்துகிறாங்க. தமிழ், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்துகிறாங்க. வீக்லி எங்களுக்கு 2 டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேக்ஸ் எல்லாமே நல்லா வித்து ஷார்ட்கட்டோடய சொல்லித்தராங்க. தமிழுக்கு வந்துட்டு சிலபஸ் ஓரியன்டாகவும் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு புக்ஸ் ஓரியன்டாகவும் சொல்லித்தராங்க. இலக்கணம் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக தனியாக நடத்திட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ் எல்லாத்துக்கும், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லா டீச் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இந்த டேஸ் இயர்ஸ் அதுக்கெல்லாம் வித்து ஷார்ட்கட்டோடே ஈஸியாக மெமரி பண்ணுற மாதிரி சொல்லித்தராங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே படிக்கும்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா ஷார்ட்கட் சொல்லுவாங்க. இந்த டேட்டு இயர்ஸ்க்கெல்லாம் அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கும் போது நம்மளுக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். நான் இங்கே வந்துட்டு தான் மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு கோத்ரூ பண்ணவே ஆரம்பித்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் மணிவேல், ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிறேன். டிஎன்பிசி தான் எனக்கு. இதுக்கு இங்கே இந்த அகாடமி வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன படிக்கிறது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்தேன். இங்கே வந்து டெய்லி எனக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. இங்கே ஸ்டாஃப் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இங்கே எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸுக்கும் தமிழுக்கும் தான் நல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லியும் தமிழ் அவர் இல்லை மேக்ஸ் அவர் கன்ஃபார்மாக ஒரு அவர் இருக்குது. அது இல்லாமல் டவுட்டு எந்த டைம் வேணுமாலும் கேட்டுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டாஃப் அமைஞ்சிருக்காங்க. நமக்கு ஜிஎஸ் டாபிக்ஸ் எல்லாமே வித்து ஷார்ட்கட்டோட மேக்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இதுவரையும் போட்டது எல்லாமே ப்ரொசீஜர் படி தான் போடுவேன். ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரொசீஜர் படி தான் போடுவேன். ஆனால் இங்கே வந்துட்டு அகாடமியில் வந்துட்டு 1 லைன்லேயே வந்துட்டு வித் பேப்பர் பென் எல்லாமே சொல்லி தருவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேசிக்காக மேக்ஸ் வராதவங்க கூட ஈஸியாக போடலாம், அந்த மாதிரி சொல்லித்தருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து டீச் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் வந்து டீச் பண்ணுறாங்க. அதேமாதிரி இங்கே எல்லா சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா பிவி காம்ப்ளெக்ஸ் காட்டூரில் இருக்குது, திருச்சியில். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நான் படிக்கும்போது இங்களுக்கு நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ஸ்பெஷல் ஆஃபர்லாம் போட்டு நல்லா சொல்லித்தராங்க. ஈவினிங் பேட்ச், மார்னிங் பேட்ச், அது மாதிரி எல்லா பேட்சும் இருக்குது. 7:30 வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. நம்ம எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. அதில் நீங்கள் மார்னிங் வர முடியல, இப்போ நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், என்னால் மார்னிங் வர முடியலனாலும் நான் ஈவினிங் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது இல்லாமல் இங்கே இருக்க ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க எல்லாருமே. எல்லாம் குரூப் டிஸ்கஷன் நல்லா அங்கே இருக்குது. அதனால் வந்து தெரியாத விஷயத்த வந்து நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்குது. வீக்லி வந்துட்டு தமிழே வந்துட்டு 4 செக்ஷன் கிளாஸ் வைப்பாங்க. வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு வீக்லி 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. 200 கொஷினுக்கு தான் வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அதேமாதிரி டெஸ்ட் எல்லாமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் டெப்த்தாகவே கொஷின்லாம் இருக்கும். வித் 11th to 12th எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் வந்துட்டு டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்து சொல்லுவாங்க டீச் பண்ணும்போது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். எவ்வளோ பெரிய கொஷின் தான் வந்து 4-5 லைனில் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆன்சர் ஒரே ஒரு லைன் தான், ஒரு ஷார்ட்கட்டு தான். ஃபஸ்ட் லைன்லேயே வந்து எல்லா ஆன்சரும் கொண்டு வர மாதிரி நல்லா சொல்லித்தராங்க. மேக்ஸில் நான் தடவை 25-24 மார்க் கன்ஃபார்மாக எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை இந்த இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனேன், தமிழ் நான் பேசிக்காக நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், எனக்கு தமிழ் அவ்வளோக்கும் வராது அப்படின்னு நான் இந்த இன்ஸ்டியூட் வரதுக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டாஃப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நல்லா தமிழ் நல்லா சொல்லித்தராங்க, இலக்கணம்லாம் சூப்பராக சொல்லித்தராங்க. வீக்லி 4 கிளாஸஸ் இருக்குது தமிழ். அதில் 2 டெஸ்ட்டு வச்சுறாங்க. அந்த 4 கிளாஸ் நடத்துகிறத நம்ம படித்து டெஸ்ட்டில் நம்ம ஃபுல் மார்க், இப்போ 50 மார்க்கு வைக்கிறாங்கன்னா நம்ம மோஸ்ட்லி 45க்கு மேலே நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியுது. நல்லா தமிழும் ஈஸியாக இருக்குது. வேறு ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஸ்டாஃப் இருக்காங்க. தனித்தனியாக ஈஸியாக சொல்லித்தராங்க. ட்ரிக் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிக் மெத்தடில் தான் சொல்லித்தராங்க. அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுது நம்மளால். மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டியூட் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஷார்ட்கட்ஸ் நிறையா மெத்தடில் நம்ம கற்றுக்கலாம் அங்கே வந்தால். என் எய்ம் வந்து டிஎன்பிசி இந்த வருஷம் அடிக்கணும். கன்ஃபார்மாக இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அடிச்சிடுவேன் இந்த வருஷம். கன்ஃபார்மாக நான் அச்சீவ் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது.
அச்சீவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வந்துட்டு குரூப் ஃபோரில் நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் ஆகணும். அதான் இங்கே வந்தோடனே அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ட்ரெயின் பண்ணுவாங்க. எனக்கு இங்கே வந்ததும் இன்னமும் ரொம்ப மோட்டிவேட்டாக நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்துருச்சு. தேங்க்யூ.